வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு நான் எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹம்பாந்தோட்டை கடல் எல்லையில் 4.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம். நாட்டில் தொடர்ந்தும் உஷ்ணநிலை. கால்நடைகளிடம் பரவும் தோல் நோயை கட்டுப்படுத்தும் ஆலோசனைகளை பின்பற்றுமாறு அறிவுரை. சிஐடிக்கு வருமாறு இன்றும் சட்டமாதிபருக்கு அழைப்பு. விடைத்தாள் திருத்த பணிகள் குறித்து விரிவுரையாளர்களின் இறுதி தீர்மானம் நாளை. நியூசிலாந்தில் 7.3 ரிக்டரில் நிலநடுக்கம். ஹம்பாந்தோட்டை கடல் எல்லையில் இன்று அதிகாலை 4.4 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. எனினும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என காலநிலை பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மொனராக்கலை மற்றும் புத்துல பிரதேசங்களில் கடந்த காலங்களில் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் பதிவாகியிருந்தன. அவை அவதானத்திற்குரிய நிலநடுக்கங்கள் அல்லவென காலநிலை பிரிவு உறுதி செய்திருந்தது. இந்நிலையில் ஹம்பாந்தோட்டை கடல் எல்லையில் இன்று அதிகாலை சிறிய நிலநடுக்கம் ஒன்று பதிவானதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் அறிவித்துள்ளது. நேற்றிரவு 12:40 நிலநடுக்கத்தை தாம் உணர்ந்ததாக ஹம்பாந்தோட்டை மற்றும் அம்பலாந்தோட்டை பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். බැලුවා මොකද්ද කියලා අමුතු මේ සෙලවීමක් ඇති වුණේ ස්වභාවිකව නෙමෙයි අස්වාභාවිකව ඇති වුණු දෙයක් ඒක විත්තිත් ඉරිතලවල තියෙනවා கண்டி மகாகந்த பிரதேசத்திலும் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். பேராசிரியர் அதுல சேனாரத்ன குறித்த பகுதிக்கு சென்று தகவல்களை திரட்டியுள்ளார். ஹம்பாந்தோட்டை கடல் எல்லையில் பதிவான நிலநடுக்கத்தினால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 12:45 மணியளவில் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. 4.4 ரிக்டராக இது பதிவானது. ஹம்பாந்தோட்டையிலிருந்து 25.8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென்கிழக்கு கடல் பகுதியிலேயே நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளுக்கு இது உணரப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தின் ஆழம் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளோம். பாரிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு இல்லாத போதிலும் சிறிய அளவிலான நிலநடுக்கம் பதிவாகும் சாத்தியம் உள்ளது. இன்றைய தினம் எமது அதிகாரிகள் குழு ஒன்றை ஹம்பாந்தோட்டை பகுதிக்கு அனுப்பவுள்ளோம். நிலநடுக்கத்தினால் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதா என அவர்கள் ஆராய உள்ளனர். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் அதிக உஷ்ணத்துடனான வானிலை தொடர்ந்தும் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிலவும் அதிக உஷ்ணமான வானிலையால் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய வழிகாட்டல்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சு விசேட சுற்றுநிருபம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதிக உஷ்ணத்தினால் உடல் வியர்ப்பது கூடுதலாக இருப்பதுடன் இதனால் உடல் உள்ள ரீதியான சுகாதார பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். 15 நிமிடங்களுக்கு ஒரு தடவை நீர் அருந்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குளிரான இடங்களில் இருத்தல், சௌகரியமான ஆடைகளை அணிதல், குளிர்ந்த நீரில் உடலை குளிர செய்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளை பின்பற்றுமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அசாதாரணமான முறையில் வெப்பநிலை அதிகரித்துள்ளமையினால் இது தொடர்பிலான வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மாணவர்களை திறந்த வழியில் செயற்பாடுகளில் ஈடுபடுதல் உள்ளிட்ட செயற்பாடுகளை தவிர்க்குமாறும் சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. வடமத்திய மாகாணத்தில் கால்நடைகளுக்கிடையில் பரவும் சரும நோயை கட்டுப்படுத்த வழங்கப்படும் ஆலோசனைகளை பின்பற்றுமாறு கால்நடை வளப்பிரிவு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வடமத்திய மாகாணத்தின் பல பிரதேசங்களில் கால்நடைகளுக்கிடையில் பரவும் சரும நோயை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பில் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர கால்நடை வளப்பிரிவு அதிகாரிகளிடம் விளக்கம் கோரினார். வடமத்திய மாகாணத்தில் ஏற்கனவே இந்த நோய் பரவியிருந்த நிலையில் அது தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் குறித்த நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளை வடமத்திய மாகாணத்திற்கு கொண்டு வருவதை தவிர்க்குமாறு கால்நடை வளப்பிரிவு விவசாயிகளுக்கு அறிவித்த போதிலும் அதனை கவனத்தில் கொள்ளாது சிலர் அவ்வாறு செயற்படுகின்றனர். இதனால் வடமத்திய மாகாணத்தில் மீண்டும் இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. கால்நடைகளுக்கு காணப்படும் நெருக்கம் காரணமாகவும் நோய் தொற்று வேகமாக பரவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த வைரஸ் தொற்றுக்குள்ளான கால்நடைகளிடமிருந்து ரத்தத்தை உறிஞ்சும் விலங்குகள் மூலம் ஏனைய கால்நடைகளுக்கும் நோய் பரவுவதாக ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. தொற்றுக்குள்ளான கால்நடைகளிடமிருந்து பால் உற்பத்தியை பெறுவதிலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. முன்னாள் சட்டமாதிபர் தபுலடி லிவேரா பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு இன்றும் அழைக்கப்பட்டுள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் நடத்தப்படும் விசாரணைகளுக்கு அமைய வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக முன்னாள் சட்டம் அதிபர் தபுலு டிலிவேரா பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். கடந்த 19 மற்றும் 21 திகதிகளில் விசாரணை பிரிவில் ஆஜராகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் அவர் வருகை தரவில்லை. இது தொடர்பில் அவர் தனது சட்டத்தரணி ஊடாக பயங்கரவாத விசாரணை பிரிவிற்கு விளக்கம் அளித்திருந்தார். இதற்கமைய 3 முறையாகவும் விசாரணை பிரிவில் ஆஜராகுமாறு அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினமும் அவர் வருகை தராவிடின் அது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு விளக்கம் அளிக்க பயங்கரவாத விசாரணை பிரிவு நடவடிக்கை எடுக்கும். இதேவேளை முன்னாள் சட்டம் அதிபர் தபுலு டிலிவேரா உயர்நீதிமன்றத்தில் இன்றைய தினம் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். உயர்தர பரீட்சை விடைத்தாள் திருத்தப் பணிகளை மேற்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பில் நாளை இடம்பெறவுள்ள விசேட கூட்டத்தில் தீர்மானம் எடுக்க உள்ளதாக பல்கலைக்கழக விரிவுரையாளர் சம்மேளன ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் சாருதந்த இளங்கசிங்க தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கி விடைத்தாள் திருத்த பணிகளை துரிதமாக நிறைவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்க வேண்டும். நாம் இந்த பணிகளை துரிதமாக நிறைவு செய்வோம். மாணவர்கள் சார்பில் நாம் முன்னிற்கின்றோம். இந்த விடயம் தொடர்பில் நாளைய தினம் பல்கலைக்கழக விரிவுரையாளர் சம்மேளனம் கூட்டம் ஒன்றை நடத்த உள்ளது. இதில் குறித்த பிரச்சனை மற்றும் எமது தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்தும் கலந்துரையாட உள்ளோம். மாணவர்களுக்கு சாதகமான பதில் ஒன்றை வழங்கவே நாம் எதிர்பார்த்துள்ளோம். மாணவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் ஒன்று அமைய வேண்டும் என்பதற்காகவே நாம் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். வரி பிரச்சினை காரணமாக பல விரிவுரையாளர்கள் நாட்டை விட்டு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாளை எடுக்கவுள்ள தீர்மானத்திற்கு அமைய இந்த நிலைமை முடிவுக்கு வரலாம், அல்லது தொழிற்சங்க நடவடிக்கை தொடரலாம். இந்த பிரச்சினை முடிவுக்கு வந்து விடைத்தால் திருத்த பணிகள் ஆரம்பிக்கப்படுமாயின் 2 அதனை நிறைவு செய்ய முடியும். உழைக்கும் மக்களின் நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளாது பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியாதென பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். மக்கள் ஐக்கிய முன்னணியின் அவிசாவளை ஆசன தொகுதி கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இலக்குகளை அடிப்படையாக கொண்டு நாம் வேலை செய்ய வேண்டும். இந்த வருடம் சவால் மிக்கது. அரசியல் ரீதியான பயன்களை பெறுவதற்கு கிராமத்துக்கு கிராமம் திட்டங்கள் அவசியமாகும். பொருளாதாரத்தை விரிவுபடுத்துவதற்கான அடித்தளத்தை பலமாக ஏற்படுத்துவதற்கு சர்வதேச ஒப்பந்தங்கள் உள்ளன. அவற்றில் கஷ்டங்கள் இருந்த போதிலும் அதனால் நிவாரணங்களும் கிடைக்கும். வெளிநாட்டு முதலீடுகள் ஊடாக அரசாங்கத்துக்கு மாத்திரமன்றி தனியார் பிரிவுகளுக்கும் நன்மை கிடைக்கும். நாட்டின் பல்வேறு தொழில்துறைகளை உருவாக்க முதலீடுகளை அதிகரிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் பொருளாதாரம் இன்று இருப்பதை விடவும் நம்பிக்கைக்குரிய ஒன்றாக மாற்றமடையும். இந்த ஒப்பந்தங்களின் ஊடாக குறைந்த வருமானம் பெறுபவர்கள் விசேட விதமாக பாதுகாக்கப்படுவர். பல்வேறு காரணங்களினால் இலங்கைக்கு வருகை தருவதற்கென குவைத் ராஜ்யத்தில் நெருக்கடியாகியிருந்த 52 பேர் இன்று அதிகாலை நாட்டை வந்தடைந்தனர். குறித்த தரப்பினர் குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தில் பதிவுகளை மேற்கொண்டதன் பின்னர் தற்காலிக கடவுச்சீட்டினூடாக இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இவ்வாறு குவைத்திலிருந்து 50 இலங்கை குழு நாட்டுக்கு வருகை தந்துள்ளது. இவர்களில் 17 ஆண்களும் 35 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். அவர்கள் அனுராதபுரம், காலி, கொழும்பு மற்றும் ரத்தினபுரி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. குரங்குகளினால் தமது செய்கைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக விவசாயிகள் விசனம் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் சுமார் 30 அதிக குரங்குகள் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இவற்றினால் செய்கை நிலங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் அதிகரித்துள்ளதுடன் பல மாவட்டங்களில் இந்த பிரச்சினை காணப்படுகின்றது. தமது செய்கைகளின் ஊடாக பெறப்படும் விளைச்சலின் சுமார் 50% குரங்குகளின் நடமாட்டத்தினால் அழிவதாக பொலனறுவை மாவட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வலிமட, அரபத்து, விதுருபொல, கவரம்மான, புராங்வல உள்ளிட்ட பிரதேசங்களில் காணப்படும் மரக்கறி செய்கைகளுக்கும் குரங்குகளினால் சேதம் ஏற்பட்டுள்ளது. சித்திரவதைக்கு உள்ளானதாக கூறப்படும் இளம் வயது பெண் ஒருவர் காயமடைந்த நிலையில் பேராதனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
கம்பலை புசல்லாவ பிரதேசத்தில் உள்ள விகாரையொன்றில் தங்கியிருந்த பிக்கு ஒருவரே இவ்வாறு சித்திரவதைக்குள்ளாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. 8 வயதான குறித்த பிக்கு கம்பலை அட்டபாகே பிரதேசத்திலிருந்து குறித்த விகாரைக்கு கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்னர் வந்துள்ளார். பௌத்த மத வழிபாடுகளின் போது தவறாக வேதங்களை ஓதியதாக குறிப்பிட்டு 3 பிக்குமார் தன் மீது தாக்குதல் நடத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விகாரையின் பிரதான மகாநாயக்கர் இல்லாத சந்தர்ப்பத்தில் தான் சித்திரவதைக்குள்ளானதாக 8 வயதான பிக்கு வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் வைத்திய சாலையினால் போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கஹவெல பிரதேசத்தில் வீடொன்றிலிருந்து மர்மமான முறையில் உயிரிழந்த பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வீட்டில் தனியாக வசித்து வந்த பெண்ணொருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக ஊவா பரணகம போலீசார் தெரிவித்துள்ளனர். நீண்ட நாட்களாக அவரை காணாத நிலையில் பிரதேசவாசிகள் குறித்த வீட்டுக்கு வந்து அவரை பார்த்துள்ளனர். இதன்போது அவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். 52 வயதான பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 26 கிலோ கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் யாழ் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் பலாலி பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர் கைதாகியுள்ளார். அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கேரள கஞ்சாவின் பெறுமதி 8 மில்லியன் ரூபாவென மதிப்பிடப்பட்டுள்ளது. உடவளவ பகுதியில் கஞ்சா செய்கையில் ஈடுபட்டு வந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது சுமார் 40,000 கஞ்சா செடிகள் அடையாளம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வவுனியா பூந்தோட்டம் பகுதியில் ஹெரோயின் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வந்தவர் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 950 கிராம் ஹெரோயினும் ஒரு தொகை பணமும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவுக்கு வருகிறது. எமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6:55 எதிர்பாருங்கள். வணக்கம்.